Hey guys, welcome to my channel. Game per Mona. Ninga thanoda channel first time paakringa na hi. Already paathittu irukka ungalku hi hi. இன்னைக்கு வீடியோ ஒரு சூப்பர் எஃபிஷியண்டான வீடியோவாக இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு மேக்கப் கிட்டில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வச்சுக்கணும், வெளியில் போகிறோம் அப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம், ஒரு ஒரு ஸ்டெப்பு ஒரு ஒரு ப்ராசஸும் எதுக்கு, ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எதுக்கு அப்படின்றதெல்லாம் நான் வந்துட்டு குவிக்காக கிறிஸ்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரம் ஸ்கின் கேர், ஒரு பேசிக் ஸ்கின் கேர்லேருந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கடைசி, அதாவது லிப்ஸ்டிக் இல்லைனா செட்டிங் மிஸ்ட் வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம், வச்சிருக்கணும், வேணும்னா வச்சுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம், கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் ரெண்டுமே கொடுக்க போகிறேன். ஸ்டெப்ஸ் வந்துட்டு நியூட்ரலாக தான் இருக்க போகுது, பட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் வரும்போது என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று ஃபேவரட்டாக இருக்கும், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று செட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் செட் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பட் நான் என்னுடைய ஃபேவரட்ஸை நான் உங்களுக்கு வீடியோலையும் காமிக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் கிளென்சர் இல்லைனா ஃபேஸ் வாஷ். எனக்கு வந்துட்டு ஒரு க்ளீனான கேன்வஸ், ஃப்ரெஷ்ஷான கேன்வஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்கப் நான் புதுசாக போடுறேன் அப்படின்னா அது நீங்கள் எப்போ போடுறீங்கன்றதுலாம் வந்து மேட்டரே கிடையாது, பட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல கிளென்சர். இங்கே நான் உங்களுக்கு டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதை நான் பல மாதமாக வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தனி ரொட்டீனுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன், அண்ட் மேக்கப் முன்னாடி வாஷ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மைல்ட் கிளென்சர். உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம், சென்சிட்டிவ் ஸ்கின் இஷ்யூ, இல்லைனா வேறு ஏதாவது அலர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட இந்த கிளென்சர் வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒன்றாக இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளென்ஸ் பண்ணியாச்சு, அடுத்தது நீங்கள் உங்கள் நார்மல் ஸ்கின் கேர் பண்ணிக்கிறீங்க, அதாவது டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் போட்டுக்கிறீங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. இல்லை அது இல்லாமல் புதுசு நான் ஒரு மேக்கப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கின் கேர் எதில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்ட் அண்ட் ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறதுக்கு. சீக்கிரமாக உங்களுக்கு ரிங்கிள்ஸ் அந்த ஏஜிங் சைன்ஸ்லாம் வந்து தெரியாமலும் இருக்கும், மாய்ஸ்சரைசர் நீங்கள் உங்களோட ரொட்டீனில் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஸோ மாய்ஸ்சரைசர்ன்றது நீங்கள் மேக்கப் முன்னாடி மட்டும்தான் போடணுன்றது வந்து கிடையவே கிடையாது, நார்மல் ஸ்கின் கேரில் கூட நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணலாம், காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது அகைன் என்னுடைய இன்னொரு ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ரீ மேக்கப் பேஸ் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஹைட்ரேட்டடாக உங்கள் ஸ்கின்னை பார்த்துக்கும். அண்ட் இதனுடைய அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டாக்கியான கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் திக்கராக இருக்க மாதிரி இருக்கும். என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்க டைம்லையும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு, அண்ட் ரொம்ப ட்ரையாக இருக்க டைம்லையும் வந்துட்டு இது பக்காவாக வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் நார்மலாக நான் என்னுடைய ஸ்கின் கேரில் வந்துட்டு இதை இன்கார்பரேட் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு சூப்பராக செட் ஆச்சு. லக்கிலி இது வந்து எனக்கு அழகாக ஒர்க் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அகேன் இது ஆக்னே ப்ரோன் ஸ்கின், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இது அந்த நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே இதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண அந்த க்ளோ வந்து நல்லா தெரிஞ்சது, இதில் வைட்டமின் இ இருக்குது அப்படின்றதுனால. ஸோ கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது என்னுடைய ஒரு பர்சனல் ஃபேவரட். அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம மேக்கப்புள்ளே போயிடலாம். இது ஸ்கின் கேர் கேட்டகரிக்குள்ளே வரும். அடுத்தது மேக்கப் கேட்டகரின்னு வரும்போது இந்த ஸ்கின் கேரையும் மேக்கப்பையும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் ப்ரைமர்னு நான் பார்க்குறேன். எனக்கு அது அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ப்ரைமர் வந்து மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் மேக்கப் வந்து போய் ஸ்கின் கேரை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் கூட தாராளமாக போட்டுக்கலாம். சன்ஸ்கிரீன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நான் யூஸ்வலாக மறப்பேன், இன்றைக்கு மறந்துட்டேன். ஸோ சன்ஸ்கிரீன்றது மறக்காதீங்க. SPF 30 to SPF 50 இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரைமருக்கு உள்ள போவோம். ப்ரைமர் வந்து சிலர் வந்து கேட்பீங்க அலோவேரா ஜெல் போடலாமா அப்படின்றது. இப்போ நீங்கள் சன்ஸ்கிரீன்லாம் போட்ட அப்புறம் சன்ஸ்கிரீனுக்கு மேலே அலோவேரா ஜெல் போடுறது அது எனக்கு வந்து பர்சனலாக ஒர்க் ஆகலை. அண்ட் அலோவேரா ஜெல்லை விட ப்ரைமர்னு நீங்கள் ப்ராப்பர் ப்ரைமர்னு இருக்கிறது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரைமர்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்லே வேண்டாம், பட் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ரிப் வந்தப்பறம் நீங்கள் வந்து ப்ரைமரில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இங்கே ப்ளூமோட சில்க் ப்ளர் மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாகவும் பார்த்துக்கும். இது பேசிக்கலி ஒரு மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர் மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்கின்னை வந்துட்டு ஒரு மாதிரி மேட்டிஃபை ஆக்கிறது அப்படிலாம் கிடையாது, ஹைட்ரேட்டடாக இருக்கும், மேக்கப்பும் அழகாக உட்காரும், அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் உங்கள் மேக்கப் வந்து இருக்கிறதுக்கு பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஒரு பேரியர் லேயர் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மேக்கப் ரொம்ப போடுற ஆள், மேக்கப் நிறைய பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைமரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி
பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்சீலர்ஸ் அண்ட் கலர் கரெக்டர்ஸ். இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, கன்சீலர்னா என்ன கலர் கரெக்டர்னா என்ன அப்படின்றது. கலர் கரெக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கக்கூடிய கன்சீலர், அவ்வளோதான். கன்சீலர்ன்றது திக்கரான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். உங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு கன்சீல் பண்ணுறதுக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷஸ் இதெல்லாம் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ்னால மட்டும் வந்துட்டு அதை ஃபுல்லத்தையும் வந்து கவர் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன்ஸ் விட திக்கராக இருக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு கன்சீலர்ஸ். அது வந்து எக்ஸ்ட்ரா கவரேஜ் கொடுக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் பேக்கிங்காக போடுறது. இதே கன்சீலர் வந்துட்டு ஆரஞ்ச் கலரில் இருக்குது, லாவெண்டர் கலரில் இருக்குது, இல்லை கிரீன் கலரில் இருக்குன்னா அதெல்லாம் கலர் கரெக்டர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும். இதுவே நல்லா ஒயிட் கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குன்னா ஹைலைட்டிங் கன்சீலர்ஸ், ஹைலைட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கலர் கரெக்டர்ஸ் அண்ட் கன்சீலர்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் நான் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலேகோலோட கன்சீலர்ஸ் அண்ட் கலர் கரெக்டர்ஸ். இதில் நிறைய ஷேட் இருக்குது, அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஆரஞ்ச் இல்லைனா ரெட்டிஷ் ஆரஞ்ச் கரெக்டர் இருந்தே ஆகணும். 95% ஆளுங்களுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் கிரே ஆகிற இஷ்யூ இருக்கும், இல்லைன்னா பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் இருக்கிறது வந்துட்டு நல்லது. அது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் இருந்தே ஆகணும், நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக. அடுத்தது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் வந்துட்டு அந்த ஒரு பேஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னுடைய ஒரு பர்சனல் ஃபேவரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேபிளினோட ஃபிட்மி, நான் மாற்றி எடுத்துட்டேன். மேபிளினோட ஃபிட்மி வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபவுண்டேஷன் அவ்வளோதான், அது ஒரு மேக்கப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி, ஃபவுண்டேஷன் பேஸ் போடுற மாதிரி. அதுக்கு மேலே தான் நீங்கள் அடுத்தடுத்த ப்ராடக்ட் போட போகிறீங்கன்னும் போது அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது அந்த பேர்லேயே வந்துருச்சு இவங்களுடைய வேலை என்ன அப்படின்றது. ஸோ எஸ் ஃபவுண்டேஷன் வந்து அதுக்காக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மேபிளினோடது. நைக்காவோட ஃபவுண்டேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம், லாரியலோட ஃபவுண்டேஷன், இன்னும் கொஞ்சம் ஹையன் போகிறீங்க அப்படின்னா மேக்கோட ஃபவுண்டேஷன்ஸ், நிக்ஸோட ஃபவுண்டேஷன்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு காம்பாக்ட் இல்லைனா லூஸ் பவுடர். என்னுடைய பர்சனல் வந்துட்டு லூஸ் பவுடர்ஸ். அண்ட் நான் உங்களுக்கு இங்கே காமிக்க வச்சிருக்க ப்ராண்ட் எது பார்த்தீங்கன்னா லூஸ் பவுடரில் கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர் கேட்டகரியில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கே பியூட்டியோட லூஸ் பவுடர்ஸ். கே பியூட்டியோட லூஸ் பவுடர்ஸ் ஏன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்குது, குவைட் அஃபோர்டபுளும் கூட, ரொம்ப அஃபோர்டபுள் கிடையாது, பட் நீங்கள் ஆஃபர் டைமில் பிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ கே பியூட்டியோட லூஸ் பவுடர்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகரோட லூஸ் பவுடர்ஸ். லூஸ் பவுடர்ஸ்லேயே நிறைய ஷேட்ஸ்லாம் இருக்கு, லைக் ட்ரான்ஸ்லூசன் பவுடர்ஸ், பனானா பவுடர்ஸ், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட். அதெல்லாம் என்ன அப்படின்றது நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி பேசியிருக்கேன், நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ கூட செக் பண்ணலாம். எப்படி ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்ற அந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் தாராளமாக அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு பொறுத்த மாதிரி, உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு பொறுத்த மாதிரி ஷேட்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்க போகிறீங்க. காம்பாக்ட் பவுடர்ஸ் நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். காம்பாக்ட் பவுடர்ஸ்க்கும் லூஸ் பவுடர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கவரேஜில் வந்துட்டு வித்தியாசம் இருக்கும். அண்ட் பேசிக்கலி லூஸ் பவுடர்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு ப்ரெஸ்டு பவுடர்ஸ். அண்ட் அதில் வந்துட்டு உங்களுக்கு கவரேஜ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அண்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் லூஸ் பவுடர்ஸ் தான். அண்ட் காம்பாக்ட் பவுடர்ஸும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான், பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் லூஸ் பவுடர் தான். பட் நீங்கள் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஆப்ஷன் நான் எது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேபிளினோட ஃபிட்மி காம்பாக்ட் பவுடர்ஸ். இந்த ரேஞ்சில் வர்றது இதை விட அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்ச் இருக்குது, ரவுண்ட் பேக்கேஜில் வர்றது. ஸோ அது கூட நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக போகிறீங்க, கொஞ்சம் பட்ஜெட் ஏற்றி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கே பியூட்டியோட லூஸ் பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மேக்கோட காம்பாக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது பவுடர் ஃபவுண்டேஷன் வரும், அது கூட நீங்கள் தாராளமாக உங்களோட காம்பாக்ட் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்சஸ் இல்லைன்னா காண்டோ பவுடர்ஸ். ஸோ ப்ரான்சஸ் அண்ட் காண்டோ பவுடர்ஸ் என்ன பண்ண போகுது? ப்ரான்சஸ் என்ன பண்ண போகுதுன்னா வார்ம்த் கொடுக்க போகுது, அந்த ஒரு சன் கிஸ்ட் க்ளோ கொடுக்க போகுது. காண்டோர் என்ன கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ கொடுக்க போகுது. ஸோ ஸ்கல்ப்டடாக தெரியும் உங்கள் ஃபேஸ். உங்களுக்கு உங்களுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பொறுத்து ப்ரான்சர் வேணுமா காண்டோர் வேணுமான்றது முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சதப்பத்தாக இருக்க மூஞ்சா, அதில் வந்து நான் ஷேடோ கொடுக்குறேன் அப்படின்னா நேரில் பார்க்கும்போது தனித்தனியாக கோடு கூட தெரியும். அதனால் நான் காண்டோர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ப்ரான்சிங் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு வார்ம்த் கொடுக்கும், என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு லுக். இப்போ எங்கள் நெத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஆரஞ்சாக இருக்குது, இந்த இடம்லாம் வேறு ஷேடாக இருக்குது. ஸோ நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அதனால் அந்த ஒரு நேச்சுரல் ஷேடோ வந்துட்டு நேச்சுரல் வார்ம்த் ஷேடோ வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்துட்டு ப்ரான்சிங் தான். பட் உங்களுக்கு நீங்கள் காண்டோர் பண்ணுறீங்கனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம்.
ஷேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ப்ரான்சிங் வந்துட்டு ஒரு வார்ம் அண்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேடாக இருக்கும், டார்க்கர் ஷேடாக இருக்கும், உங்கள் ஸ்கின் டோனை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் டார்க்கர் ஷேடாக இருக்கும். கான்டோர் வந்து கூல் அண்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டார்க்கர் ஷேடாக இருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் இன்டெப்தான கான்செப்ட், அது நான் வேறு வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துகிறேன். ஆல்ரெடி நான் ஆக்சுவலி இதை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலில் அப்படியே கொஞ்சம் ஊருட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ப்ளஷ். ப்ளஷ் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப அண்டர் ரேட்டட் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். அது நீங்கள் ஒரு ஃப்ளோவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, உங்கள் முகம் வந்து ப்ளஷ்க்கு வந்துட்டு செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ப்ளஷ் இல்லாமல் அந்த லுக் வந்துட்டு என்னமோ ஒன்று குறையுது, என்னமோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஸோ ப்ளஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய மேக்கப் ரொட்டீனில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பர் டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னுடைய ஃபேவரட்டான ப்ளஷஸ் ஃப்ரம் பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷஸ், மார்ஸோட ப்ளஷஸ். இது வந்து சூப்பர் அஃபோர்டபுள் பட் நல்ல குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடியது. அடுத்து சுகரோட ப்ளஷஸ், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய ஷேட்ஸ் இருக்குது. அப்புறம் கே பியூட்டியோட ப்ளஷஸ் கூட நல்லாயிருக்கு, நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்துட்டு அஃபோர்டபுள் கேட்டகரியில் வரது மேக்கோட ப்ளஷஸ் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஹையெண்டாக வரும். அண்ட் ப்ளஷஸில் என்ன ஒரு பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா எல்லா லுக்குக்கும் ஒரே கலர் போட முடியாது. ஸோ அஃபோர்டபுளான ஆப்ஷன்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நிறைய கலர்ஸ் வாங்கி வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் அது சீக்கிரமாக காலியாகிற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிக் பண்ணி வச்சுப்பேன். அடுத்தது ஹைலைட்டர்ஸ். ஹைலைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பவுடர் ஹைலைட்டர்ஸ் அண்ட் லிக்விட் ஹைலைட்டர்ஸ், க்ரீம் ஹைலைட்டர்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் பவுடர் ஹைலைட்டர் மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹைலைட்டர்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஷைன் வரும் அப்படின்றது. பட் நம்மளுடைய ஏரியாவுக்கு நம்மளுடைய கிளைமேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நேச்சுரலாக ஹைலைட் ஆன மாதிரி ஆகிடும் நம்ம முகம். இல்லை நான் வந்துட்டு ஏசிலே இருக்கேன், முகம் வந்து அவ்வளோ ஆயிலியாக ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மேக்கப் கிட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும் போதே நீங்கள் வந்து ஹைலைட்டர்ஸ் வாங்கிக்கோங்க. ஹைலைட்டர்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா பெய்ஜ், கோல்டன் அண்ட் பிரான்ஸ் கலர் இந்த மாதிரி இருக்க ஷேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி இருக்கும், எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு மேபிளினோட ஹைலைட்டர்ஸ், அந்த மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டு இருக்குல்ல அந்த ஹைலைட்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அகேன் சுகரோட ஹைலைட்டர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஹீரோ பியூட்டி அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டோட ஹைலைட்டர்ஸும் சூப்பராக இருக்கும், நைக்காவோட ஹைலைட்டர்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறீங்கன்னா பெக்காவோட ஹைலைட்டர்ஸ் நல்லாயிருக்கும். பட் பெக்கா வந்துட்டு மூடிட்டு போகிறாங்க, இழுத்து மூடிட்டு. ஸோ நைக்காவில் வந்துட்டு இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்கன்னா நல்லது. இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு ஆப்ஷனல், பட் இது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் கேம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் மிஸ்ட். செட்டிங் மிஸ்ட்ன்றது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய பர்பஸ் வந்து ப்ராப்பராக தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப் வந்து இன்டாக்டாக உங்கள் ஸ்கின்ல ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதுக்கு, ரொம்ப பிரேக் ஆகாமல் ரொம்ப ஆயிலி ஆகாமல் இருக்கிறதுக்கு. மேட் லுக் கொடுக்குற மாதிரியான செட்டிங் மிஸ்ட்டும் இருக்குது, டியூவி லுக் கொடுக்குற மாதிரியான செட்டிங் மிஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல என்ன மாதிரியான ஃபினிஷ் வேணுன்றத பார்த்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். என்னுடைய சில அஃபோர்டபுள் அண்ட் ஃபேவரட் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபிளினோடது, வெட் அண்ட் வைல்டோடது. அண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறீங்க அப்படின்னா மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அல்டிமேட் ஃபேவரட், கோ டு ஃபேவரட். ஸோ நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் வரலாம். ஐப்ரோஸ்னு வரும்போது எனக்கு வந்து ஒரு ஐப்ரோ பார் இல்லைனா பவுடர் ப்ராடக்ட் இல்லைனா ஐப்ரோ புமாட்ஸ் தான் வந்து ஃபேவரட். குவிக்காக வேலை நடக்கணும், ஈஸியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா பவுடர் ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. பவுடர் ப்ராடக்ட்டுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு மிஸ்க்ளரோட பவுடர் ப்ராடக்ட் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஐப்ரோ கேக். அது வந்து தி பெஸ்ட். பொமாட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா மேக்கப் ரெவல்யூஷனோட ஐப்ரோ பொமாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐஷேடோ. ஐஷேடோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நான் மேக்கப்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ தான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் என்னுடைய ப்ரையாரிட்டிக்குள்ளே வந்துருச்சு. ஃபவுண்டேஷன், ஐஷேடோ, லிப்ஸ்டிக் அந்த மாதிரி வந்தது. ஸோ ஐஷேடோ வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ட்ஸ் ப்ராண்டில் வந்துட்டு பயங்கர சூப்பரான குவாலிட்டி ஐஷேடோஸ்லாம் வந்துட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க அண்ட் அஃபோர்டபுளான ரேட்ஸில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு ஐஷேடோ கொடுக்கறதுக்கு. வெட் அண்ட் வைல்டு தான் நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். பட் இப்போ வெட் அண்ட் வைல்டே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மார்ட்ஸ் ப்ராண்ட் அண்ட் ஸ்விஸ் பியூட்டி, ஸ்விஸ் பியூட்டிலாம் விட மார்ட்ஸ் இது சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐலைனர் அண்ட் காஜல், அது உங்களுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனை வந்துட்டு டார்க்கன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கூட நான் வந்துட்டு ஐலைனர் அண்ட் காஜல் வச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். சிலருக்கு வந்து நல்லா ஐலைனர் அண்ட் காஜல் வச்சுக்க பிடிக்கும், சிலருக்கு வச்சுக்க பிடிக்காது. நீங்கள் அதனால் இது வந்து ஆப்ஷனல் கேட்டகரிக்குள்ளே நான் வந்து இது போடுவேன். நீங்கள் வேணும் ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்கள் மேக்கப் கிட்டில் அதெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப பிகினராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த லாக்மே இல்லைனா ப்ளூ ஹெவனோட லிக்விட் லைனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ஸோ
அது அண்ட் அஃபோர்டபிளும் கூட நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். காஜலுக்கு வந்துட்டு எல்ஐடின்னு இருக்குது, மேபிள்னு இருக்குது, லாரியல் இருக்குது, லாக்மே இருக்குது. இத்தனை பிராண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 to 200 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நான் ஏன் இந்த மாதிரியான காஜல் பென்சில் சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மல் அந்த மை ஐடெக்ஸ் ஹிமாலயாஸ்லாம் ரொம்ப ஸ்மஜ் ஆகும், உங்களுக்கு காஜலோட ஆக்சுவல் எஃபெக்டே வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பிராண்ட்ஸ்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து மஸ்காரா வந்துட்டு என்னுடைய இன்னொரு பர்சனல் ஃபேவரட்டான விஷயம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு மஸ்காரா. அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு பர்சனல் ஃபேவரட். அண்ட் முக்கியமாக அதில் நான் ஃபஸ்ட்டு எது சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, மேபிளினோட மஸ்காராஸ், வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் எனக்கு பிடிக்கும். இந்த உங்களுடைய லேஷஸ்லாம் வந்து அழகாக வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணி காமிக்கிறதுக்கு, நல்லா வெல் கோட்டட் அண்ட் டென்ஸ் லுக்கிங் லுக் கொடுக்கறதுக்கு மஸ்காராஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு மேபிளின், கே பியூட்டி, லாரியலோட மஸ்காராஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து லிப்ஸ். லிப்ஸ்ன்னு வரும்போது லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் லைனர்ஸ் இருக்குது. லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் லைனர்ஸ்னு வரும்போது ரெண்டுமே வச்சுக்கிறது நல்லது. பட் நான் ஒன்று ஃபஸ்ட்டு எது வாங்குறது, எதாவது ஒன்று தான் என்னால் வாங்க முடியும், எது வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா நான் லிப் லைனர் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது பர்சனல் ஃபேவரட். லிப்ஸ்டிக் இல்லைனா கூட நான் லிப் லைனர் வச்சு ஐ மேனேஜ். அண்ட் எனக்கு அதனுடைய ஃபினிஷ் பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த லிப் லைனர்ஸ் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேட் லிப்ஸ்டிக் மாதிரி வேணும்னா கூட மேட் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். க்ளாஸியாக வேணும்னா மேலே கொஞ்சம் லிப்பாக மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். பட் ஒரு சாட்டன் இல்லைனா க்ளாஸி லிப்ஸ்டிக்கில் வந்துட்டு அந்த விஷயம் நம்ம ஈஸியாக பண்ண முடியாது. அதை டிஷ்யூ பேப்பர் வைக்கணும், ப்ளாட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு லிப் லைனர் வச்சுக்கோங்க, அது வந்து நல்லது. லிப் லைனருக்கு வந்து மேபிளினோட லிப் லைனர்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு கிட்டே இருக்குது, அது நீங்கள் ஆக்சுவலி வாங்கி வச்சுக்கலாம். ஓயா, அது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 300 to 400 ருபீஸ் அதில் எல்லா கலர்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து எல்லா ஒகேஷனுக்கும் போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும். அடுத்தது இன்னொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். லிப் பாம். லிப் பாம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாயில் வந்து லிப் பாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கிட்லேயும் வந்துட்டு லிப் பாம் இருந்தே ஆகணும். மேக்கப்புக்கு நடுவில் வந்துட்டு உங்களுக்கு லிப்ஸ்லாம் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லிப் பாம் வச்சுட்டு இதை கரெக்ட் பண்ணி மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ லிப் பாம்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ், இதெல்லாம் உங்களுடைய பேசிக் மேக்கப் கிட்டில் இருந்தால் போதும். இதிலிருந்து நீங்கள் வேறு என்னெல்லாம் வேணும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஷேடோ க்ரையான், லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ், லிப் கிளாஸஸ், லிக்விட் ஹைலைட்டர்ஸ், லிக்விட் ப்ளஷர்ஸ், ஃபேக் லேஷஸ், க்ளூ, இந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஆட்ஆன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேசிக் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் முகத்தில் மேக்கப் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தால் போதும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய வேறு மேக்கப் வீடியோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும், அதுவும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.